பிஸ்னஸ் ஸ்டடிஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் அச்சீவ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆர்கனைசேஷன்ஸ் மாடர்னா மாற மாற மேனேஜ்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பீரியட், அப்புறம் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுது, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுது, அப்புறம் சொசைட்டல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ரீசன்ஸ்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா டாப் டவுன் அப்ரோச்ல இருந்துச்சு. இன்னைக்கு மாடர்ன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ டாப் டவுன் அப்ரோச்ல வந்து ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்றது தான் மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச்ல எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கு. டாப் டவுன் அப்ரோச்ல மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்சஸை அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. வேறாஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச்ல மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்சஸ் அடாப்ட் பண்றாங்க. டாப் டவுன் அப்ரோச்ல இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கும் காம்படிஷனுக்கும் தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச்ல டீம் ஒர்க்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவலோட சக்சஸ் அப்படிங்கிறது அந்த டீமோட சக்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த டாப் டவுன் அப்ரோச்ல இருந்து பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச்சா இந்த மேனேஜ்மெண்ட் மாறுற வரைக்கும், இதுக்கு நடுவுல, அதாவது டாப் டவுன் அப்ரோச்ல இருந்து பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச் வர வரைக்கும் இந்த நடுவுல நிறைய சேஞ்சஸ் அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்டா இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டைனமிக் சப்ஜெக்டா மாறி இருக்கு அதோட ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு. ஸோ இதை வச்சு நம்ம மேனேஜ்மெண்டோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஸோ மேனேஜ்மெண்டோட நேச்சர் சயின்ஸா இல்ல ஆர்ட்டா இல்ல ப்ரொஃபஷனா அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஸோ நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் சயின்ஸா இல்ல ஆர்ட்டா இல்ல ப்ரொஃபஷனா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அஸ் அ சயின்ஸ். சயின்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்ட் பாடி ஆஃப் நாலேஜ் தான் நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது எண்ட் ரிசல்ட் வர வரைக்கும், இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எண்ட் ரிசல்ட் வர தான் சிஸ்டமேட்டிக் சொல்றோம். ஸோ சயின்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பாடி ஆஃப் நாலேஜ். இது எப்படி ஆர்கனைஸ்ட் பாடி ஆஃப் நாலேஜ்னு சொல்றோம்னா பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். அண்ட் சயின்ஸ்ல வந்து பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அந்த பிரின்சிபிள்ஸை வெரிஃபை பண்ண முடியும். அண்ட் சயின்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், இதனால இது நடந்துச்சு, இதோட இம்பாக்ட் இது அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ சயின்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், செகண்ட் ஒன் பிரின்சிபிள்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் யூனிவர்சல் வேலிடிட்டி. ஓகே, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு மேனேஜ்மெண்ட் சயின்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி இந்த டாபிக்கை நம்ம படிப்போம் அப்படின்னா, சயின்ஸ் ஆர்ட் ப்ரொஃபஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிலேட் ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சயின்ஸோட இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சயின்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். சயின்ஸ்ல வந்து ஆர்கனைஸ்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, அண்ட் அதுலேருந்து நம்ம சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், இதுல பேசிக் பிரின்சிபல்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் மட்டும் டெவலப் ஆகல, மற்ற டிசிப்ளின்ஸும் டெவலப் ஆயிருக்கு, லைக் எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி, மேத்தமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மற்ற ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்கௌண்டன்சியில நம்ம டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபீச்சர் இருக்குல்ல சயின்ஸோட, இந்த ஃபீச்சர் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், இது வந்து மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஃபீச்சர் ஆஃப் சயின்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சயின்ஸோட நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்.
சயின்ஸ்ல சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு, அண்ட் இது எப்படி டெவலப் ஆயிருக்கு, சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸ் மூலமா டெவலப் ஆயிருக்கு, அண்ட் இதை வந்து நம்ம ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா டெஸ்ட் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு, இது எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் டெவலப் ஆயிருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பர்சன்ஸ், ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஹியூமன் பீயிங்க டீல் பண்ணுது. இப்போ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற போது அவங்களுக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கும், அந்த பிஹேவியர்ஸை நம்ம வந்து குவான்டிடேட்டிவா சொல்ல முடியாது, சில குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. லைக் அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவங்களோட எஃபர்ட்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குவான்டிடேட்டிவா சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த ஃபீச்சர் இருக்கு இல்லையா, சயின்ஸோட இந்த ஃபீச்சர் பிரின்சிபல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல பார்ஷியலா தான் இருக்கு. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட்டை இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸாக்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. இந்த லிமிடேஷன்ஸ் இருந்தா கூட மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டபிள்யூ டெய்லர் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, ஹென்ரி ஃபயோல் வந்து ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே லிமிடேஷன்ஸ் அப்படின்றது வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை நம்ம அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டெவலப் பண்ணுறோம், பட் இதில் நம்மளுக்கு சில ஹியூமன் பிஹேவியர் இருக்குது, அந்த ஹியூமன் பிஹேவியரை நம்ம ஃபுல்லாக அப்ஜெக்டிவிட்டியோட அப்சர்வ் பண்ண முடியாது, இதுல சில சப்ஜெக்டிவிட்டி மேட்டரும் இருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஸ் வந்து சில பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதனாலதான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்ஷியலா தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தேர்ட் கேரக்டரிஸ்டிக், யூனிவர்சல் வேலிடிட்டி. சயின்ஸ்ல சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு, இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸை வேர்ல்ட் வைட் அப்ளை பண்ண முடியும், அண்ட் வேலிடிட்டி அப்படிங்கும் போது எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் மாதிரி கிடையாது, ஸோ வேர்ல்டு வைட் இதை அப்ளை பண்ணவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. கொடுத்துருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை மாடிஃபை பண்ணும். ஸோ இந்த யூனிவர்சல் வேலிடிட்டி அப்படிங்கிற சயின்ஸோட ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்ல இல்லை, பட் இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து மேனேஜர்ஸ்க்கு ஸ்டாண்டர்டைஸ் டெக்னிக்ஸை ப்ரொவைட் பண்ணும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா மேனேஜர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ ஓவராலாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அதாவது சயின்ஸோட ஃபீச்சர்ஸை மேனேஜ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம், மேனேஜ்மெண்ட்ல சயின்ஸோட ஒரு ஃபீச்சர் தான் இருக்கு, மற்ற ரெண்டு ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பியூர் ஆர் எக்ஸாக்ட் சயின்ஸ் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேனேஜ்மெண்ட் சயின்ஸா அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட். ஆர்ட் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை வந்து நம்மளோட ஸ்கில் அண்ட் நாலேஜை பேஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் வே ஆர் இன்னோவேட்டிவ் வேல நம்ம அச்சீவ் பண்றது தான் ஆர்ட். இப்போ ஆர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியோரிட்டிக்கல் நாலேஜ், நெக்ஸ்ட் பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன், அண்ட் தேர்ட் ஒன் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த ஆர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியோரிட்டிக்கல் நாலேஜ். இப்போ ஒவ்வொரு ஆர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதோட தியோரிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், மியூசிக்ல நிறைய ராகாஸ் இருக்கு, இந்த ராகாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ இந்த புக்ஸ் மூலமா நம்ம அந்த மியூசிக்கோட தியோரிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சுக்க முடியும். லைக்வைஸ் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, லைக் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்த ஏரியாஸ்ல எல்லாம் தான் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்றாங்க டே டு டே. ஓகே, ஸோ இந்த ஏரியாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய லிட்ரேச்சர் அதாவது புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும், ஆர்ட்டோட இந்த ஃபீச்சர் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியோரிட்டிக்கல் நாலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட்லையும் இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ ஆர்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் தியோரிட்டிக்கல் நாலேஜ் பத்தாது, ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட பர்சனல் ஸ்கில் அண்ட் கிரியேட்டிவிட்டியை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, எல்லா மியூசிஷியன்ஸுமே வந்து ராகாஸ் கத்துட்டு இருப்பாங்க, பட் அந்த ராகாஸை அவங்களோட பர்சனல் ஸ்கில்லோட எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்கள டிஃப்ரெண்டா காட்டுது. மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா மேனேஜர்ஸுமே ஒரே மாதிரி மேனேஜ்மெண்ட் தியோரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் கத்துக்கிறாங்க, பட் கொடுத்துருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த பிரின்சிபல்ஸை அவங்களோட பர்சனல் ஸ்கில்ஸோட எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கறத அவங்களோட எஃபிஷியன்சியை காட்டுது. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆர்ட்டோட இந்த ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. தேர்ட் கேரக்டரிஸ்டிக் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி.
ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஆர்ட்டை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணாதான் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்கர் இருக்காரு, அவர் சிங்கிங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவருக்கு அந்த சிங்கிங்ல பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஆர்ட்டை வந்து கிரியேட்டிவா ப்ராக்டிஸ் பண்ணும், அப்பதான் ஆர்டிஸ்ட் வந்து யூனிக்கா தெரியவாங்க மற்றவங்களை விட. ஸோ மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, மேனேஜர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட மேனேஜர் ஸ்கில்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஒரு நல்ல மேனேஜர் அப்படிங்கிறவர் வந்து ப்ராக்டிஸ், கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இனிஷியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷனை கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ ஆர்டோட இந்த ஃபீச்சர் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டோட மூணு கேரக்டரிஸ்டிக்ஸையும் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டோட எல்லா ஃபீச்சர்ஸுமே மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் த திங்ஸ் டன் பை அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் அஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். மேனேஜ்மெண்ட்ல சயின்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு, ஆர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. இப்போ சயின்ஸோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது, சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், பிரின்சிபல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல சயின்ஸும் இருக்கு, ஆர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் அஸ் அ ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் அப்படின்றது ஆக்குபேஷன், அதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், இட்ஸ் அன் ஆக்குபேஷன். அந்த டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் இருக்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெல் டிஃபைன்ட் பாடி ஆஃப் நாலேஜ். ப்ரொஃபஷன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், இதனால ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி ஸ்பெஷலைஸ் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் நிறையா இருக்கு. அண்ட் இந்த நாலேஜ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸ் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ்லேருந்து இந்த நாலேஜை அக்வயர் பண்ண முடியும். இந்த மாதிரி காலேஜஸ்க்குள்ள என்டர் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொஃபஷனோட இந்த ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ரெசண்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி. ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாமினேஷன் எழுதணும், இல்லை டிகிரியாவது வச்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்களேன், ஒரு பர்சன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க எம்பிபிஎஸ் டிகிரி வச்சிருந்தா தான் அந்த பர்சன் வந்து டாக்டர் ஆக முடியும். பட் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, யாரை வேணாலும் மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ண முடியும், அதுக்கான லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருந்தாலும் அவங்கள வந்து மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு மேனேஜர் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எம்பிஏ டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொஃபஷனில் இருக்கிற இந்த ஃபீச்சர், அதாவது ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரிங்கிற ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு கிடையாது. பட் சீக்கிரமாக அந்த ஃபீச்சரை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஸ்பெஷல் அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் அவங்களோட ப்ரொஃபஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அசோசியேஷன்ல அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நிறைய மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கு, நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல. இந்த மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் வந்து சில மெம்பர்ஷிப் ரூல்ஸ் கொடுக்குது, அதே மாதிரி மேனேஜர்ஸ்க்கு எத்திக்கல் கோட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லுது. பட் மேனேஜர்ஸ் வந்து இந்த அசோசியேஷன்ஸோட ரெஜிஸ்டர் பண்றது லீகலா கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்ல கிடையாது. பட் சீக்கிரமா இதையுமே கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எத்திக்கல் கோட்ஸ். ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் செட் ஆஃப் எத்திக்கல் கோட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் என்ன எத்திக்கல் கோட்ஸ் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மேனேஜரோட எத்திக்கல் பிஹேவியர் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், அதாவது AIMA வந்து மேனேஜர்ஸ்க்கு கோட் ஆஃப் கான்டக்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது மேனேஜர்ஸ்க்கு. இந்த AIMAவோட ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எத்திக்கல் கோட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த ஃபீச்சர், தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எத்திக்கல் கோட்ஸ், ப்ரொஃபஷனோட இந்த ஃபீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் கிடையாது. பட் சீக்கிரம் வந்துடும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், சர்வீஸ் மோட்டிவ். ஒவ்வொரு ப்ரொஃபஷனோட பேசிக் மோட்டிவும் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக சர்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் வந்து அவரோட பேஷண்டோட இல்னஸை கியூர் பண்ணுறது தான் அவரோட பேசிக் மோட்டிவ். பட் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் பர்பஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது. பட் இன்னைக்கு
ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு லாங் ரன் பீரியட்ல மார்க்கெட்டை சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்படி அவங்களோட எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சொசைட்டிக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் அதாவது சர்வீஸ் மோட்டிவ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இல்லை, பட் சீக்கிரமாக அதுவும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரொஃபஷனோட ஃபைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனோட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இல்லை, பட் சீக்கிரமாக அதை கொண்டு வந்துடுவாங்க அண்ட் அது வந்து கம்பல்சரி ஆயிரும் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு ப்ரொஃபஷனாக மாறுறதுக்கான ப்ராசஸில் இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் கிடையாது, குரூப் ஆஃப் பர்சன்ஸை தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு ஹைராக்கியல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட டாஸ்க்கு அவங்களோட லெவல்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டன்ட், அவங்களுக்கு கீழே பிரின்சிபல், பிரின்சிபல் கீழே வைஸ் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் கீழே டீச்சர்ஸ். ஸோ இந்த ஹைராக்கியல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்கவுங்க அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன்ஸில் வந்து மேனேஜ்மெண்ட் த்ரீ லெவல்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஸ்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சேர்மேன், ஜென்ரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் வருவாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அதாவது இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வருவாங்க. லைக் பர்ச்சேஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டிவிஷனல் ஹெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ். நெக்ஸ்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், ஃபோர்மேன், செக்ஷன் ஆஃபீஸர், கிளர்க், சப் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்கெல்லாம் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த ஹைராக்கியில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட டாஸ்கை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஹைராக்கின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு கீழே மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு கீழே லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். இந்த ஹைராக்கியில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைராக்கியில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் அவங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் அத்தாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும். அத்தாரிட்டி அப்படிங்கிறது அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ். ஓகே, ஸோ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அத்தாரிட்டி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அவங்களோட சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்டோட பைண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட சப்பார்டினேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். பட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சுப்பீரியர்ஸ் கிடையாது, இவங்க தான் இங்கே சுப்பீரியர்ஸ், இவங்க தான் டாப் லெவல்லையே இருக்காங்க. ஓகே, இப்போ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கீழே வரவங்க, அதாவது லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். இப்போ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட சுப்பீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே அவங்களுக்கு சப்பார்டினேட்ஸ் கிடையாது, இவங்க தான் லாஸ்ட். ஓகே, இவங்க தான் லாஸ்ட் லெவல். ஸோ இவங்களுக்கு கீழே சப்பார்டினேட்ஸ் கிடையாது, பட் இவங்களுக்கு கீழே ரெண்டு சுப்பீரியர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அத்தாரிட்டி மேலேந்து கீழே வரைக்கும் ஃப்ளோ ஆகுது, அதாவது டாப் லெவல்லேருந்து லோவர் லெவல் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. பட் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது லோவர் லெவல்லேருந்து டாப் லெவலுக்கு ஃப்ளோ ஆகுது. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த ஒர்க்கை முடிச்சாங்க, முடிச்சிருக்காங்களா இல்லையா, அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க தான் அக்கௌண்டபிள், முடிச்சே முடிக்கலன்னு அவங்க சுப்பீரியர் கிட்ட சொல்றதுக்கு அவங்க தான் அக்கௌண்டபிள். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு லோவர் லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் போகுது. ஸோ லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள், அவங்க ஒர்க்கை முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். ஸோ ஒர்க் முடிஞ்சிச்சா இல்லையா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இவங்க வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். ஸோ இதுதான் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த த்ரீ லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட். சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த த்ரீ லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஆர்கனைசேஷனோட சீனியர் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, லைக் டைரக்டர், பிரசிடென்ட், சேர்மேன், மேனேஜிங் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ இவங்களோட அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேக்ஸிமம் அத்தாரிட்டி உண்டு. ஏன்னா
இவங்க தான் ஆர்கனைசேஷனோட சீனியர் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அண்ட் இவங்களோட ஜாப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ அதனால லாங் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அவங்க வந்து டெடிக்கேட்டடா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு லிங்காக இருக்காங்க. அண்ட் இதுல யார் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷனுக்கு பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி பாலிசிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது தான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்டோட சப்ஆர்டினேட்ஸ் அண்ட் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்டோட சுப்பீரியர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட், இதை நம்ம லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்டோட பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஒர்க்கை கேரி அவுட் பண்ணணும். ஓகே, இவங்களோட அத்தாரிட்டி வந்து ரொம்ப லிமிட்டெட் அண்ட் அவுட்புட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து இவங்களோட எஃபிஷியன்ஸியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணும், அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்குள்ள டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் மூணு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ். இந்த த்ரீ லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆர்கனைசேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸை குவார்டினேட் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன். எதுக்காக அப்படின்னா, ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனோட வெல்ஃபேர் அண்ட் சர்வைவல்க்கு ரெஸ்பான்சிபிள். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். ஓகே, அதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ்னால சொசைட்டிக்கு ஏதாவது இம்பாக்ட் வருது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து அவுட் சைட் வேர்ல்டோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும், லைக் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மீட் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து என்டர்பிரைஸோட அப்ஜெக்டிவ்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறது, அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறது இந்த பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி கேரி அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஆர்கனைசேஷனில், லைக் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வருவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டான டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அசைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும், அப்போதான் அவங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணும், அப்போ தான் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மூதாக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். லைக் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதெல்லாம் தான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி சுப்பீரியர் சப்ஆர்டினேட்குள்ள ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணும். அப்புறம் அவங்க ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை பார்த்துக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி அவுட்புட்டோட ஃப்ளோ ஸ்டெடியாக இருக்கா அப்படிங்கிறத அந்த மேனேஜர்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸோட வேஸ்டேஜை மினிமைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணும். அவுட்புட்டோட குவாலிட்டி குவான்டிட்டிக்கெல்லாம் இந்த லெவல் மேனேஜர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள், அண்ட் அவங்க வந்து ஒர்க்கர்ஸோட லாயல்ட்டிக்கும் ரெஸ்பான்சிபிள். இதெல்லாம் தான் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷன் பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், இல்லை அதோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அது வேறு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். பட் எல்லா ஆர்கனைசேஷன்ஸோட மேனேஜர்ஸும் சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும்.
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் இந்த பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங்கை டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு பார்ட்டியோட டேட்டை வந்து டிசைட் பண்ணுவீங்க, எந்த டைமில் பார்ட்டி வைக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணுவீங்க, எந்த வென்யூவில் வைக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணுவீங்க, அண்ட் இதுக்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆஃப் ஹெல்பர்ஸை ஃபார்ம் பண்ணிக்குவீங்க, லைக் டெக்கரேட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், கேட்ரர்ஸ், இன்விடேஷன், இதெல்லாம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்குவீங்க. ஓகே, அவங்களோட ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா இந்த டீமை நீங்கள் கைட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி கைட் பண்ணுவீங்க, அவங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவீங்க. அதே மாதிரி அவங்க டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க. பார்ட்டி அன்னைக்கு எல்லாமே பிளான் படி கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்குவீங்க. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டால் அதை நீங்கள் செஞ்சுக்கணும். லைக் இப்போ வந்து மியூசிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மியூசிக்கை குறைச்சிக்கணும், இல்லை ஃபுட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஈவெண்ட், அதாவது இந்த பர்த்டே பார்ட்டியை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளோட எவ்ரிடே ஈவெண்ட்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்கோட மீனிங்கை டெப்த்தாக பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிளானிங். ஒவ்வொரு மேனேஜரோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணுறது, என்ன பண்ணும், எப்படி பண்ணும், எங்கே பண்ணும், யார் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறது தான் பிளானிங். ஸோ இந்த பிளானிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோல்ஸை முன்னாடியே செட் பண்ணிக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு அந்த கோல்ஸை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் அவுட் பண்ணுது. ஒரு ஆர்கனைசேஷனை அதோட ஃபியூச்சர் கண்டிஜென்சிஸ், அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிற அன்ஃபோர்சீன் ஹேப்பனிங்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. பட் பிளானிங் வந்து ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது, பட் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பிளானிங் வந்து கண்டிஜென்சி பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஒன்று இப்படி நடக்கலாம், அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு கண்டிஜென்சி பிளான்ஸ், ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஜென்சி பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் பிளானிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைசிங். ஸோ ஒவ்வொரு மேனேஜரும் பிளான்ஸை செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளானை கேரி அவுட் பண்ணுறதுக்காக டியூட்டிஸ் அசைன் பண்ணும், டாஸ்க் குரூப் பண்ணும், அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அண்ட் ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பிளானை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க இந்த ஆர்கனைசிங் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுறாங்க. இது எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தேவை அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணும். அதே மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அப்படிங்கிறதையும் எக்ஸாமின் பண்ணும். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணும், ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கப்புறம் யார் என்ன பர்டிகுலர் டாஸ்க் பண்ண போறாங்க, எங்க பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு டியூட்டிஸை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்ஸா குரூப் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள என்ன யார் யாருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கப்புறமா யார் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறாங்க அந்த ஆர்கனைசேஷனல் ஹைராக்கியில, டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல் பார்த்தோம்ல, இந்த ஹைராக்கியில யார் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை டிசைட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டோட தேர்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாஃபிங். ஸோ ஒரு மேனேஜர் வந்து பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு கேரி அவுட் பண்ற ஃபங்க்ஷன் தான் ஸ்டாஃபிங். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது ஃபைண்டிங் த ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் ஜாப், அதாவது கரெக்டான பீப்புளை கரெக்டான ஜாபுக்கு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாஃபிங். ஸோ ஸ்டாஃபிங் என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் பர்சனை ரைட் குவாலிஃபிகேஷனோட ரைட் டெசிக்னேஷன்ல இருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது தான் ஸ்டாஃபிங்கோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போதான் ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டாஃபிங்கை நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் அப்படிங்கிறது பீப்புள்,
ஸோ ஸ்டாஃபிங்ல என்ன பண்றோம், கரெக்டான பீப்புளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால ஹியூமன் அப்படிங்கிறது பீப்புள் அண்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஆர்கனைசேஷன்ல எப்படி வந்து மெட்டீரியல் மணி இதெல்லாம் ரிசோர்ஸோ அதே மாதிரி ஹியூமனும் வந்து ஆர்கனைசேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். ஸோ அதனால இதை ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன இருக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட், ஓகே, பீப்புளை சர்ச் பண்ணணும், எம்ப்ளாயிஸை சர்ச் பண்ணணும், செலக்ட் பண்ணும், இன்டர்வியூ வச்சு அவங்கள செலக்ட் பண்ணும், அவங்கள அந்த பொசிஷனுக்கு அவங்கள வந்து பிளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஃபோர்த் ஃபங்க்ஷன் டைரக்டிங். ஸோ மேனேஜர்ஸ் வந்து ஸ்டாஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டிங். ஸோ எம்ப்ளாயீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்க முடியும். ஸோ மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க, எம்ப்ளாயீஸை வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை தான் நம்ம டைரக்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லை டைரக்ஷன்ஸோ எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை சூப்பர்வைஸ் பண்ணி, அதே மாதிரி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எம்ப்ளாயீஸ்க்கு மேனேஜர்ஸ் கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம டைரக்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேனேஜர்ஸ் வந்து லீடர்ஸா ஆக்ட் பண்றாங்க. ஸோ எம்ப்ளாயீஸை வந்து கரெக்டான டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன்ல கைட் பண்றாங்க. ஸோ டைரக்ஷன் ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்வைசிங், மோட்டிவேட்டிங், கம்யூனிகேட்டிங் அண்ட் லீடர்ஷிப். ஸோ டைரக்டிங் வந்து ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல லாஸ்ட் ஃபங்க்ஷன் கண்ட்ரோலிங். அதாவது மேனேஜர்ஸ் பிளானிங் ஃபங்க்ஷன், ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன், ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன், டைரக்டிங் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பெர்ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷன் தான் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன். ஸோ மேனேஜர்ஸ் வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, பிளான்ட்னா ஏற்கனவே என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, இது ரெண்டுத்துக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சப்போஸ் இது ரெண்டுத்துக்குள்ளயும் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா, மேனேஜர்ஸ் வந்து என்ன ரீசன்னால அந்த டீவியேஷன் இருக்கு அண்ட் அதுக்கு வந்து கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்கணும். ஸோ கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்றது, அதே மாதிரி அதுக்கு ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, அப்பதான் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும். மேனேஜரோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எங்க முடிஞ்சிச்சு, இன்னொரு ஃபங்க்ஷன் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஸோ இந்த வீடியோல நம்ம நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.